Hi friends, welcome to Aya Simple Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹைதராபாதி நிசாமி தம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது நம்ம தம்லே வச்சு சமைக்க போறோம். அதனால தான் இதுக்கு இந்த பேரே வந்திருக்கு. சோ நல்ல டேஸ்டியா இருக்க போற சூப்பரா இருக்க போற இந்த ரெசிபி செய்யிறது ரொம்பவே ஈஸி தான். ஆனா இதுக்கு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் தான் அதிகம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ்ட்ரி ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க. முந்திரி 20 முந்திரி எடுத்திருக்கேன். பாதாம் 20 எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும். கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணுங்க. நான் 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது பெரிய பெரிய சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூடவே 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 250 கிராம் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 1 kg சொல்கிறேன், அந்த அளவு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ 1 லெமன் பெரிய சைஸ் லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய் தூள், சிவப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க. 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு தேவையான அளவு, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம பேஸ்டரி ஒன்று அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாங்க. இது நெய், இதில் நெய் போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு சின்ன கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரைட் ஆனியன், அதாவது நல்லா ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கையாலேயே. இதை நம்ம மேக்னேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறோம் 2-3 மணி நேரம். இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்து 1 கொத்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட நம்ம 4 ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கலாம். நான் இது முன்னாடியே சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ இதை 2-3 மணி நேரம் நல்லா மேக்னேஷனுக்காக வச்சிடலாங்க. ஸோ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணால் 3 மணி நேரம் இல்லைன்னா ஃபுல் நைட் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா 1-5 நிமிஷம் ஹைலையும். அதுக்கப்புறமா நீங்கள் 30-40 மினிட்ஸ் ஸ்லிம்லேயும் வச்சுக்கோங்க. எங்கிட்ட தவா இல்லை, அதனால் டைரெக்டாகவே நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆனால் அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா தவால் மேலே வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ 30 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. சிக்கனும் நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா வாசனை வீட்டையே மூக்க தொலைக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹைதராபாதி நிசாமி தம் சிக்கன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் இடியாப்பம், சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.